ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜயடி டெக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போறான்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமைத்திட்டத்தில் புதுசாக வந்து விண்ணப்பிக்க வந்து அப்ளை பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிருக்கிறவங்க அதாவது வந்து ஏதோ ஒரு காரணத்தினால வந்து முகாம் மூலியமாக ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணாத வந்து தவற விட்டுருப்பீங்க இப்போ வந்து புதுசாக வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தயாராக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் மேல்முருடைய செஞ்சுட்டு பணத்துக்காக வந்து வெயிட் பண்ணிருப்பீங்க திரும்ப வந்து மேல்முறையீடு பண்ணுறதுக்காக வந்து நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணியிருப்பீங்க அவங்களுக்கான குட் நியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு தகவல் மூலியமாக நிறைய இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லும் புதிய விண்ணப்பத்துக்கான தேதி அறிவு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தகவல் மூலயமா வந்து கிடைச்சிருக்கு அதை பற்றி பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து ரெகுலராக வந்து பணம் வரவங்களும் சரி இல்லை புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்களாலும் சரி இல்லை மேல்முறையீடு பண்ணிட்டு வெயிட் பண்ணுறவங்களாலும் சரி ஒரு சிலவங்க வந்து ரூபாய் ஆயிரம் வந்து மாதம் மாதம் வந்து வழங்கி வராங்க அதுக்கு பதிலாக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கூடுதலாக வந்து வழங்க போகிறதா வந்து அரசு வட்டாரங்கள் வந்து நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு அது யாராருக்கெல்லாம் வந்து வழங்க போகிறாங்க அப்படின்ற சம்மந்தமாக வந்து நேற்றே ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் அதன் தொடர்ச்சியாக வந்து இந்த வீடியோவில் கூடுதல் பாயிண்ட்டாக வந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கும் நேற்று வீடியோ பார்த்தவங்க கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ மிஸ் பண்ணாத வந்து பாருங்க அது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்து விண்ணப்பிக்க போகிறவங்களுக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு சாரே டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருக்கார் ஜனவரி மாதம் புதிய விண்ணப்பம் வந்து வரலனாலும் பிப்ரவரி மாதம் வரும் அந்த பிப்ரவரி மாதத்துக்குன்னு எந்த தேதியிலான முகாம் வந்து நடைபெறும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து விளக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் எந்த இடத்துல வந்து முகாம் நடக்கும் எங்கே போய் நீங்கள் விண்ணப்ப படிவு வந்து பெற முடியும் எங்கே போய் டோக்கன் வந்து வழங்குவாங்க எந்த நேரத்தில் நீங்கள் வந்து டோக்கன் வந்து வாங்க முடியும் எந்த வயதானவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் வந்து வயது சம்மந்தமாக வந்து டவுட் கேட்குறீங்க விண்ணப்பம் வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ண போறவங்க அது சம்பந்தமாகவும் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனா வந்து கொடுக்க போறோம் இது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டு வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ண போறவங்க இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ண முடியுமா அப்படின்றதையும் வந்து டீட்டெயிலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து சொல்ல போகிறோம் இந்த வீடியோ வந்து ரொம்ப டீட்டெயிலான வீடியோவாக வந்து இருக்க போது புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க அப்ளிகேஷன் சம்மந்தமாக நிறைய டீட்டெயில் வந்து கொடுக்க போகிறோம் அதனால தயவு செய்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்களாலும் சரி இல்லை ரெகுலராக வந்து பணம் வாங்கினாலும் சரி இல்லை மேல்முறையீடு பண்ணிட்டு வெயிட் பண்ணுறவங்களாலும் சரி கூடுதலான நிறைய நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத வந்து கடைசி வரைக்கும் வந்து பாருங்க இப்போ இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இது வரைக்கும் வந்து இந்த ஸ்கீமில் என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து நடந்திருக்கு அப்படின்றத ஒரு ஒரு வீடியோலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீடெயிலாக வந்து கரெக்டாக வந்து தமிழில் இன்ஃபர்மேஷன் வந்து முடிஞ்ச உடனே டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்போம் இந்த வீடியோலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி டீட்டெயிலாக வந்து சொல்ல விரும்பல ஏன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வீடியோ லென்த்தாக வந்து போடுறீங்க அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நிறைய வந்து கொடுக்குறீங்க டேரெக்டாக என்ன இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கணுமோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து வந்து கொடுங்க தேவையில்லாத நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஆட் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து வீடியோ லென்த் ஆகிடும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்கீங்க அதனால் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக இது வரைக்கும் வந்து வந்து என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து நடந்திருக்கு அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ தெரிஞ்சிங்கன்னா பழைய வீடியோ எல்லாம் வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து அதில் வந்து தெரிய வரும் இன்றைக்கி பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறை சம்பந்தமாகவும் புதிய விண்ணப்பம் சம்பந்தமாகவும் வந்து பேசப் போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஆயிரம் வந்து தொகை வந்து ஆயிரத்தி ஐநூறுவாய் வந்து உயர்த்த போகிறாங்க அது சம்பந்தமாகவும் டீட்டெயிலாக வந்து பேச போகிறோம் அதனால் அது சம்பந்தமாக மட்டும் நம்ம டீட்டெயிலாக வந்து பேசும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதுசாக வந்து விண்ணப்பிக்க வரும் அதாவது விண்ணப்பிக்காதவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குட் நைஸ் அமைச்சர் வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தார் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் முதல் புதிய விண்ணப்பம் வந்து பெறப்படும் அப்படின்றத ஒரு நிகழ்ச்சியில் அமைச்சர் தங்கம் தென்னரசு தரே இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருந்தார் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதன் மூலயமா நிறைய பேர் வந்து வீட் பண்ணியிருந்தீங்க முகாம் மூலயமா ஏதோ ஒரு காரணத்தினால பர்சனல் காரணத்தினால வந்து அப்ளை பண்ணாத தவற விட்டவங்க ஜனவரி மாதம் விண்ணப்ப படிவம் பெறப்படும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மூலயமா விண்ணப்ப படிவம் வந்து வரும் வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்தீங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கலாய்வு ப்ராசஸ் ஏற்கனவே மேல்முறை பணங்களுக்கு நடைபெற்ற காரணத்தினால விண்ணப்ப படிவம் பொறுத்த அளவுக்கு வந்து தள்ளி போயிருது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதை தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் விண்ணப்ப படிவம் வருமா அப்படின்ற மாதிரி நேற்று போட்ட வீடியோவில் அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் நிறைய பேர் வந்து கேட்டு வரீங்க அது சம்பந்தமான டீட்டெயில் இன்ஃபர்மேஷனாக என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் புதிய விண்ணப்பத்துக்கான வாய்ப்பு வந்து உருவாக்கி தர போகிறாங்க தமிழக அரசு அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வந்திருக்கு அது சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு புதிய விண்ணப்பம் ஜனவரிக்கு பிறகு வழங்கப்படும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஜனவரியில் வந்து வழங்கல ஜனவரிக்கு பிறகு வழங்கப்படும் அப்படின்றத வந்து தெரிவிச்சிருக்காங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் தங்கம் தென்னரசு சாரை வந்து டீட்டெயிலாக வந்து தெரிவித்து தெரிவித்திருக்கிறார் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க தகுதி வாய்ந்த மகளிர் அனைவரும் இந்த திட்டத்தில் பயன்பெற வேண்டும் என்று தமிழ்நாடு முதல்வர் அமைச்சர் தெரிவித்துள்ளார் அப்படின்றதையும் வந்து அமைச்சர் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதனால் தகுதியானவர்கள் யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணாத தவறு என்றாலும் சரி கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுத்து அவங்களுக்கான நடவடிக்கை எடுத்து கண்டிப்பாக மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் பயனாளிகளை உயர்த்தும் நோக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து செயல்பட்டுன்னு வராங்க அதனால் கண்டிப்பாக புதிய விண்ணப்பத்துக்கான வாய்ப்பு இந்த பிப்ரவரி மாதம் ரெண்டாவது வாரம் அப்படி இல்லைன்னா கடைசி வாரத்தில் வந்து உருவாக்கி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டேட் வைஸாக வந்து சொல்லணுன்னா உங்களுக்கு பிப்ரவரி பன்னெண்டாம் பன்னெண்டாம் தேதிலேருந்து பிப்ரவரி இருபதாம் தேதி உங்களுக்கான புதிய விண்ணப்பத்துக்கான வாய்ப்பு வந்து உருவாக்கி தருவாங்க அந்த டேட் எக்ஸாக்டான டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுவாங்கன்னா எந்த டேட் அப்படின்றத உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரிவிக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து புதிய விண்ணப்பத்துக்கான டீட்டெயில் இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுங்க அப்ளிகேஷன் வந்து எங்கே கொடுப்பாங்க எங்க வந்து முகாம் வந்து நடத்துவாங்க டோக்கன் வந்து எப்போ வந்து வழங்குவாங்க அதாவது விண்ணப்ப படிவம் வந்து நீங்கள் பன்னெண்டாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதிக்குள்ளே வந்து சொல்கிறீங்க ஆனால் வந்து விண்ணப்ப படிவம் போகிறதுக்கு முன்னாடி டோக்கன் வந்து வழங்குவாங்க அந்த டோக்கன் வந்து எப்போ வந்து வழங்குவாங்க எங்கே வந்து முகாம் நடத்துவாங்க அப்படின்னு வந்து கேட்டு வரீங்க முகாம் வந்து எங்க நடத்துவாங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம சேனலே எக்ஸ்க்ளூசிவாக ஏற்கனவே வந்து அப்டேட்டாக வந்து நிறைய வீடியோவில் வந்து மென்ஷன் இருந்தாலும் வந்து இந்த வீடியோவில் ஒன்ஸ் வந்து நான் வந்து ரிப்பீட் பண்ணுறேன் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் விண்ணப்பம் விண்ணப்ப படிவம் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கேஎம்யூடி டாட் கவர்மெண்ட் டாட் வந்து ஒரு பாயிண்ட்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இருந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் நீங்கள் டேரெக்டாக வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் டாட் டாட் அப்படின்ற நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தெரியும் இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட்டா ரெட் கலர்ல வந்து பாத்தீங்கன்னா குடும்ப அட்டை இருக்கும் நியாயவிலை கடையில் அமைந்திருக்கும் விண்ணப்ப பதிவு முகாமில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்றத கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் இருந்து என்ன தெரியும்னா உங்களுடைய ரேஷன் கடையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவு வந்து கொடுக்க போகிறாங்க இதுக்கு மேலே புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க கண்டிப்பாக வந்து உங்கள் ரேஷன் கடையில் விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவு வந்து வரும் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் வந்து வழங்குவாங்க எப்படி வந்து பொங்கல் பரிசுகளெலாம் வந்து டோக்கன் வழங்கினாங்களோ ஏற்கனவே வந்து கலைஞர் மகளிர் உரிமை தெரியல அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி டோக்கன் வந்து வாங்கினாங்களோ எந்த டேட்டில் எந்த டைமில் வந்து நீங்கள் வந்து புதிய விண்ணப்பம் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற ஆப்ஷனுக்கு மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்க்கிட்டே வந்து டோக்கன் கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் மூலிமா வந்து நீங்க டோக்கன் வந்ததுக்கு அப்புறம் புதிய விண்ணப்பம் டேரக்டா உங்களுடைய ரேஷன் கடை அதாவது வந்து அரிசி பருப்பு வாங்குற இடத்துல நீங்கள் வந்து டேரக்டா போய் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா முகாம் மூலியமா ஏழு மாதத்துக்கு முன்னாடி அப்ளிகேஷன் வந்து ஒரு ஒரு ஐநூறு கார்டுகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தன்னார்வர்கள் ஒரு ஒரு வாலண்டியர்ஸ் மூலியமாக வந்து அப்ளை பண்ணி வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ண போகிறாங்க எப்படிங்க கிராமத்தில் ஒரு ஐந்து சதவீதத்துலேருந்து பத்து தான் வந்து மக்கள் இருப்பாங்க அதனால் வந்து டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடையிலே உங்களுக்கான முகாம் வந்து நடத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது ரேஷன் கடையில் இருக்கிற ஊழியர்கள் மூலியமே வந்து உங்களுக்கான விண்ணப்பப்படி வந்து பூர்த்தி செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஒரு சில கிராமத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடை ஊழியர்களே வந்து கலாயு பிரசலாம் வந்து நடத்திருப்பாங்க ஆப் மூலயமா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பெற்றிருப்பாங்க இதன் மூலிமா நீங்கள் வந்து ஈஸியாக தெரிஞ்சிங்கன்னா புதிய விண்ணப்பம் அவர்கள் மூலியமாக இருந்து கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு அரசு வட்டாரங்கள் தரப்பில் வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் இதன் தொடர்ச்சியாக உங்களுக்கான விண்ணப்ப படிவம் வந்து கொடுக்கும்போது அதில் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக வந்து நீங்கள் கட்டாயமாக வந்து தெரிஞ்சு வச்சிக்கணும் விண்ணப்ப படிவம் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்குற மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கிற விண்ணப்ப படிவம் அதாவது வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் ஐயா ஃபோட்டோவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுடைய ஃபோட்டோவும் மென்ஷன் பண்ணி இந்த பழைய விண்ணப்பமே தான் உங்களுக்கு திரும்ப வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து வர வேண்டிய ஆவணங்கள் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க முக்கியமாக வந்து ஆதார் அட்டை குடும்ப அட்டை அடுத்தது கட்டண ரசீது உங்களுடைய வங்கி பாஸ் புத்தகம் இது நான்கு ஆவணமும் வந்து கம்பல்சரியாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து எடுத்துன்னு போனோம் அதை வந்து அந்த விண்ணப்ப படிவத்தில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க விண்ணப்பம் அப்ளை பண்ணுறதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியும்னா நம்ம டீட்டெயிலாக இப்போ வந்து சொல்கிறோம் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம் ஆதார் எண்ணை வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய குடும்ப அட்டை குடும்ப தலைவி வந்து அப்ளை பண்ணுவீங்க அதன் மூலயமா அவங்களுடைய குடும்ப தலைவியோடைய ஆதார் அட்டை எண் நம்பர் என்னவோ டோல் டிஜிட் நம்பரை அதில் வந்து என்டர் பண்ணிங்க அடுத்தது அவங்களுடைய பெயர் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லெவன் டிஜிட் டபுள் டிஜிட் எண் வந்து மென்ஷன் பண்ணோம் குடும்ப எண் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்னரில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ரேஷன் கார்டையில் ரேஷன் கார்டில் அந்த ரேஷன் கார்டில் இருக்கிற நம்பர் கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணி மென்ஷன் பண்ணிக்க அடுத்தது வந்து திருமண நிலை அதாவது வந்து திருமணமானவர்களா திருமணம் ஆகாதவர்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க அது உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை வந்து மென்ஷன் பண்ணிங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தொலைபேசி எண் முக்கியமாக வந்து கேட்டிருப்பாங்க நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆப்பில் வந்து மொபைல் மூலிமா ஆன்லைனில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க அப்போ வந்து எஸ்எம்எஸ் வரோம்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து லைவில் இருக்கிற மொபைல் நம்பர் வந்து கொடுங்க உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட ஓடிபி வர மொபைல் நம்பரை கரெக்டாக வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக வந்து சென்ட் பண்ணுவாங்க அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இருக்கா வாடகை வீடு இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க உங்களுடைய சொந்த வீடுனா சொந்த வீடுன்னு மென்ஷன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மின்இணைப் எண் கண்டிப்பாக வந்து டிஎன்இபி நம்பர் வந்து கேட்பாங்க அதை வந்து மென்ஷன் பண்ணுங்கள் அதன் மூலியமாக உங்களுடைய தரவுகள்லாம் வந்து செக் பண்ணுவாங்க கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கு புத்தகம் கிளை உங்களுடைய வங்கி பே எனக்கு பெயர் உங்களுடைய வங்கி கணக்கு எண் எல்லாமே வந்து கேட்டிருப்பாங்க உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் லிங்கில் இருக்கோ அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிங்க அந்த பேங்க் அக்கௌண்ட் ப்ரூஃபே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது கட்டாயமாக வந்து கொடுங்க இது ஒரு ஒரு வீடியோலேயும் நம்ம டீட்டெயிலாக வந்து சொல்கிறோம் அதனால் கண்டிப்பாக வந்து நோட் பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட் ப்ரூஃபே வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து கொடு கண்டிப்பாக வந்து கொடுங்க இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா மேல்முருட பணங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸாக வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக வந்து தமிழக அரசு மூலயமே நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து நிறைய கிடைச்சிருக்கு அது வந்து நியூஸில் கூட நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருக்கலாம் என்னென்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மேல்மீருட மனு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க பதினோரு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரம் பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அதில் வந்து தகுதி வாய்ந்தவங்களாம் வந்து கருதி யாராருக்கெல்லாம் வந்து சாங்க்ஷன் ஆகதோ அவங்களுக்குலாம் வந்து யாராருலாம் அப்ரூவ் ஆகதோ அவங்களுக்குலாம் வந்து பணம் வந்து செலுத்தினு வராங்க ஜனவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலை முன்னிட்டு பத்தாம் தேதி ரெண்டு லட்சம் பேருக்கு மேல்மீரோட மனுக்களில் வந்து பணம் வந்து செலுத்தியிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லாம் கூடுதலான பயனாளிகள் ரெண்டு லட்சம் பேர் வந்து சேர்க்கப்பட்டிருந்தாங்க இந்த மேல்முறையீடு மனுக்கள் வந்து நிறைய இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு அரசாணை மூலயமா மேல்முறையீடு மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கூடுதல் அலுவலர்களை வந்து நியமிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்திருக்காங்க இந்த திட்டத்தை மேலும் சிறப்பாக செயல்படுறதுக்கு தமிழக அரசு நடவடிக்கை தொடர்ந்து வந்து எடுத்துன்னு வராங்க நிறைய அலுவல் அலுவலர்களை வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து நியமிச்சிருக்காங்க கவர்மெண்ட்டில் இந்த மேல்முறையீடு மனுக்களை வந்து பரிசுநிலைச்சி அவங்களுக்கான இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்து விண்ணப்பப்படியை வந்து பெறறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலுவலர்கள் நிறைய பெரிய அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்ல அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வந்து ஒரு சூப்பரான ஹாப்பி நியூஸ் புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்களுக்கும் மேல்முறையீடு பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா அலுவலகர்களில் கூட வந்து சேர்க்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கான வாய்ப்பு வந்து கண்டிப்பாக வந்து பணம் வந்து வர்றதுக்கும் கலாய் ப்ராசஸ் நடந்து முடிக்கிறதுக்கும் வந்து உங்களுக்கான யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வந்து இந்த டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து தெரிவிக்கணும் இதெல்லாம் கண்டிப்பாக வந்து ஒரு நியூஸாக வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழிலே வந்து பார்த்துருப்பீங்க என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறுபாய் வந்து மாற்ற போகிறாங்க அதாவது வந்து ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் உங்களுக்கு வந்து பணம் ஆயிரம் ரூபாய் வந்து வரும் இது வந்து இப்போ நாடாளுமன்ற அதாவது வந்து லோக்சபா எலெக்ஷன் வந்து வரப்போகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து அவங்களுடைய அறிவிப்பாக வந்து வெளியில் போகிறாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே தேர்தலை முன்னிட்டு ஒரு சில அறிவிப்பு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா திட்டங்கள்லாம் வந்து அறிவிப்பாங்க அதில் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு கொடுக்க வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து திட்டமிட்டப்பட்டுள்ளது அதை வந்து வாக்குறுதிகளை வந்து வழங்க போகிறாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி நமக்கு அரசு வட்டாரங்கள் தரப்புல வந்து அது மட்டும் இல்லாமல் திமுக வட்டாரங்கள் தரப்புல வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் அதன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபாய் யாராருக்கெல்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்றத கேதர் பண்ணும்போது கலைஞர் மகளிர் உரிமை தேர்தல் மறுவாய் முகாம் மூலியமாக பெண்கள் நிறைய பேர் வந்து வாங்கி வராங்க அந்த மறுவாய் முகாமில் இருக்கிற பெண்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது ஆயிரத்தி ஐநூறுபா கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஆயிரத்தி நூத்தி ஐந்து மறுவாய் முகாம் வந்து இருக்குது அதில் வந்து இருக்கிற பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வந்து ஆயிரத்தி ஐநூறுபா நீட்டிப்பே குடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது கிட்டத்தட்ட பத்தொம்போதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு குடும்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து இருக்கிறாங்க அந்த பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு குடும்பங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி ஐநூறுரூவா போய் சேரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இது மட்டும் இல்லாமல் ரெகுலராக வந்து பணம் வாங்குறவங்களுக்கும் ஆயிரத்தி ஐநூறுபா கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அது சம்பந்தமாக எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் வரும்போது கண்டிப்பாக நம்ம சேனலில் கண்டிப்பாக வந்து தெரிவிப்போம் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூவாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க எந்த இன்ஃபர்மேஷனுக்கு இருந்தாலும் எந்த தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட லாஸ்ட்டில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை வந்து நம்ம அட்டாச் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைச்சிருந்தோம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டவுட்டாக வந்து கேட்டுன்னு வரீங்க அது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்து விண்ணப்பிக்க அப்ளை பண்ண போகிறவங்க முக்கியமாக வந்து இந்த டவுட் வந்து நிறைய பேருக்கு வந்து வருது புதுசாக வந்து ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறும் சரி இல்லை வந்து புதுசாக வந்து ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ண போகிறனாலும் சரி இருபத்தோரு வயது நிறைமையாக தான் கம்பல்சரியாக வந்து இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ண முடியும் வயது சம்பந்தமாக நிறைய டவுட் வந்து கேட்குறீங்க இருபத்தோரு வயது தான் இந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிலிட்டி அந்த இருபத்தோடு வயது எந்த டேட்டை வந்து கால்குலேஷன் பண்ணுறாங்க அப்படின்றதே வந்து கேட்டுதுங்க கலைஞர் மகளிர் திட்டம் அதாவது கே எம் யூடி வெப்சைட்ல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க அந்த பாயிண்ட்டை விண்ணப்பிக்க நடைமுறைகள் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க போய் பாத்தீங்கன்னா வந்து தெரியும் செப்டம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு தேதிக்கு முன்னர் பிறந்தவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதன் மூலியமாக இந்த டேட் ஆஃப் பர்த் மூலியமாக நீங்கள் வந்து கால்குலேஷன் பண்ணலாம் நீங்கள் செப்டம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு தேதிக்கு முன்னர் பிறந்தவங்களாம் இருந்தீங்கன்னா இருபத்தோரு வயது நேர்மைகளாக வந்து இந்த ஸ்கீமில் வந்துறாங்க அவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுங்க மேலும் வந்து இந்த டேட்டுக்கு அப்புறம் பிறந்தவங்க இருபத்தோரு வயசு எனக்கு இப்போ வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த டேட்டுக்கு அப்புறம் தான் நான் பிறந்தேன் அப்படின்னு வந்து டேட் வந்து உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க அது சம்மந்தான் டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்குறேன் அப்படின்னா சிஎம்எல் பிளே நீங்கள் கால் பண்ணி வந்து கேட்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் நிறைய தகவலாக வந்து கொடுத்துருக்கும் புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் மேல் மேரோட பணவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவலை பயனுள்ளதாக ஆக்கணும் மேலும் இந்த ஸ்கீம் சம்பந்தமாக எதாவது டவுட் இருந்தாலும் சரி இல்லை மே புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிற சம்பந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணோம் நம்ம சேனலுடைய மிகப்பெரிய பெனிஃபிட் என்னன்னா கமெண்டுக்கு ரிப்ளை பண்ணுறதான் அதன் மூலிமா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆயிரம் வந்து பெற்றிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒன் லேக் சப்ஸ்கிரைபரும் நம்ம சேனல் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்